வணக்கம்ண்ணா பனை சதீஷ். தமிழகத்தில் பல்வேறு மலைகள் இருக்குது, இன்னமும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய மலைக்காடுகள் இருக்கிறது தான் நாம் நிற்கிற இந்த ஜவ்வாத மலை. இந்த ஜவ்வாத மலைங்கிறது வெறுமனே வந்து ஒரு மலைத்தொடர் மட்டும் கிடையாது, சங்க இலக்கிய காலங்கள் தொட்டு சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஆண்டுகள் தொடர்ச்சி வந்து இந்த மலையிலேருந்து இருந்துகிட்ருக்கு. மனித சமூகங்கள் நாகரிகம் அடைஞ்சி வளர்ந்த ஒரு இடமாகவும் இந்த ஜவ்வாத மலை இருந்துகிட்ருக்கு. பல்வேறு மலை கிராமங்கள், பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்கள் இங்கே விளைஞ்சிட்ருக்கு. இந்த மலையில் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களில் முக்கியமாக மலைப்படுகிறாம்னு சொல்லப்படக்கூடிய அந்த இலக்கியத்தில் சொல்லப்படக்கூடிய எல்லா தரவுகளும் இந்த மலையில் வந்து சரியாக பொருந்தி போகுது. நன்னன்சை நன்னன் அப்படின்ற சிற்றரசர் வாழ்ந்த பகுதிகளாகவும் இந்த மலைகள் இருந்துகிட்ருக்கு. அவங்க ஆண்ட இடங்கள் இங்கே இருக்குது. அவங்களுடைய எல்லா படைபலங்களும் படையெடுத்து வந்த வடிகளும் அவங்களுடைய இருப்பிடங்கள், அதாவது கோட்டைன்னு சொல்லப்படக்கூடிய கோட்டை கொத்தளங்களும் அந்த காலகட்டத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் கற்காலங்களில் மனித நாகரிகம், மனித சமூகம் ஆரம்பித்த, அதாவது கற்களால் வீடு செஞ்சு கற்களால் ஆயுதங்கள் பயன்படுத்திய அந்த கற்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய தொல்லிய லட்சங்களும் இங்கே இருந்துகிட்ருக்கு. தமிழர் நாகரிகத்தை வந்து பெரிதாக இன்னும் அங்கீகரிக்காததுக்கான காரணம், நம்மளை வந்து ஒரு அரை நாகரிக சமூகம் சொல்லுவாங்க. என்னென்னா, நீங்கள் உங்களுடைய நாகரிகம் வந்து இலக்கியத்தில் மட்டும்தான் இருக்குது, அதுக்கு சான்று உங்ககிட்ட கிடையாது அப்படின்ட்டுனே சொல்லிட்டு இருந்தாங்க 1000 ஆண்டுகளாக. ஆனால் இப்போ நம்ம கிட்டே கிடச்சிருக்கு கீழடின்னு ஒரு இடம், சிவகலை, ஆதிச்சநல்லூர் போன்ற பல்வேறு தொழிலிடங்கள் கிடச்சிருக்கு. அது போன்ற மிக முக்கியமான தொழில் மேடு தான் இந்த ஜவ்வாத மலை. இப்படி பல்வேறு சிறப்புகள் நிறைஞ்சிருந்தால் இந்த மலையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த குறுகிய நாளில் என்னென்ன இடங்கள்லாம் பார்க்க முடியுமோ நம்ம கண்டிப்பாக எல்லா இடங்களையும் பார்த்த முடியும். நம்ம முதல் போகக்கூடிய அந்த முக்கியமான இடங்கிறது ஒரு தொல்லியல் மேடு தான். நம்ம அங்கே போயிட்டு என்ன மாதிரியான தொல்லியல் மேடுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த தொல்லியல் மேட்டை மிக நிச்சயமாக வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து ஒரு சரியான கால கணிப்பை கொடுக்கணும். அரசு அதை வெகுமதியாக ஆவணப்படுத்தி மக்களுக்காக பாதுகாக்க வேண்டி அதை வந்து அறிவிக்கணும். கண்டிப்பாக பயணிப்போம், இந்த பயணத்தில் கூட இணைஞ்சிக்கோங்க. இந்த பயணம் வெறுமனே வந்து ஒரு டிராவல் வீடியோ, வெறுமனே வந்து ஒரு பயணத்துக்கான வீடியோ மட்டுமே கிடையாது, ஒரு தரவு நிறைந்த ஒரு டாக்குமெண்ட்ரியாகத்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இந்த பயணத்தில் நம்ம முதல்ல வந்து நீர் நிறைந்த இடத்துக்கு தான் போகிறோம். பீமன் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஜவ்வாத மலையில் ஒரு முக்கியமான இடம் நீர்வீழ்ச்சி தான் இந்த பீமன் ஃபால்ஸ். நம்ம அங்கே போகலாம், வாங்க போகலாம். இந்த பீமன் அருவி வந்து ஜவ்வாத மலையில் ஒரு முக்கியமான அருவி. ஜவ்வாத மலையில் பல அருவிகள் இருக்குது. இந்த பீமன் அருவி ஏன் இவ்வளோ முக்கியமான அருவியாக இருக்குதுன்னா, இந்த ஜவ்வாத மலையில் ஒரு பெரிய ஒரு நகரம் சொல்லப்படக்கூடியதுனா அது இங்கே இருக்கிற ஜம்னாமுத்தூர் இந்த கிராமம் தான். இதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜவ்வாத மலைக்கு. இந்த நகரத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால தான் இந்த அருவி ரொம்ப பெயர் பெற்ற அருவியாக இருக்குது. இந்த அருவியோட அதிகபட்சம் உயரங்கள் ஒரு 50 அடி உயரத்துலேருந்து கீழே குதிக்குது. இது இங்கே இருக்கிற மலைகளிலிருந்து, ஏன்னா மலைக்கு மேலே தான் இருக்கிறோம், இங்கே இருக்கிற மலைகளிலிருந்து வடிஞ்சு வடக்கூடிய அந்த நீர் வந்து இந்த அருவிக்கு வருது. இந்த அருவியோட நீர் வந்து பக்கத்தில் இருக்கிற படவேடு, செண்பகத்தோப்பு அந்த பகுதியில் இருக்கிற அணைகளுக்கு இந்த நீர் போய் சேருது. இந்த நீரால் 1000கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து பாசன வசதி பண்ணிட்டுருக்கு. ஸோ தொடர்ச்சியாக நம்ம அந்த அருவிக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்றது. யானைகள் வழித்தடம் கிடையாது, யானையோட இருப்பிடம் கிடையாது, யானையோட வழித்தடம் இருந்த பகுதிகள். யானைக்கு 2 விதமான பழக்கங்கள் இருக்குது. ஒன்று, யானை வந்து ஒரே காட்டில் வாடுக்குள்ளே அங்கேயே இருந்துடும், உணவு தண்ணி அங்கேயே கிடச்சிரும், அங்கேயே இருந்துடும். உதாரணத்துக்கு முதுமலை, தெப்பக்காடு இது போன்ற பகுதிகளில் யானைகள் அங்கேயே இருந்துடும். ஆனால் பல இடங்களில் வந்து யானை நடந்துட்டு போயிட்டே இருக்கும், ஒரு காட்டில் இருந்து இன்னொரு காட்டுக்கு போகும். அது தொடர்ச்சியாக அந்த வழித்தடங்களில் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு. இப்போ இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்க பெரிய சிக்கலே வந்து, இங்கே ஒரு மலைக்கும் தொடர்ச்சி கிடையாது, ஒரு முறையாக பிளாக் பிளாக்காக இருக்கும். இந்த மலைகள் தொடர்ச்சி கொடுக்கறதே வந்து யானைகளை வழித்தடங்கள் தான். இங்கே என்ன ஆகுது, அந்த யானைகளை வழித்தடங்களில் 4-5 பெரிய பெரிய நேஷனல் ஹைவே கட்டிட்டாங்க. இந்த பெரிய நெடுஞ்சாலைகளை வந்து கடந்து யானைகளால் வர முடியல, அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நகரங்கள், இந்த வேலூரும் போன்ற பல நகரங்களை வந்து இந்த யானை வழித்தடங்கள்லேயே வந்து அமைச்சிட்டாங்க. நகர கட்டமைப்புன்றதே பெரிய இங்கே சிக்கலாக இருக்குது. ஒரு திட்டமிட்டு நகர கட்டமைப்பு இங்கே நடக்கவே இல்லை. யானை வழித்தடங்கள் ஆகட்டும், மற்ற வேட்டை விலங்குகளுக்கான உணவுகள் ஆகட்டும், இது எல்லாமே இங்கே வந்து அழிஞ்சு போச்சு. ஜவ்வாத மலைன்ற பேரே வந்து சந்தனம் தான்.
ஜவ்வாதன் ஒரு சந்தனம். இந்த சந்தன ஜவ்வா அந்த ஜவ்வாது சந்தன மரங்கள் நிறைந்த பகுதி தான் இந்த மலை. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மரத்தை இங்கே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வந்து மரங்கள் வெட்டி இங்கே வீழ்த்தப்பட்டுடுச்சு. வேலூரில் இருக்கிற அரசு மருத்துவமனை, அடுக்குமாறி இருக்க அரசு மருத்துவமனை கட்டினதுக்கான காரணமே இந்த மலையிலேருந்து வரக்கூடிய மூலிகளுக்கு ஆற்று வந்து நோயாளிகளில் பட்டதுன்னா உடம்பு வந்து அவங்களுக்கு விரைவில் குணமடைன்றதுக்கான ஒரு காரணமாகத்தான் அங்கே வந்து அரசு மருத்துவமனை கட்டினாங்க, வேலூர் மருத்துவமனை. ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கலாக இருக்குது, ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து காடு முற்றிலும் அழிக்கப்பட்டுடுச்சு. அமிர்தி சொல்லப்படக்கூடிய அந்த மெருகாட்டு சாலைகளிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அடர்த்தியான காடு முற்றிலும் அழிக்கப்பட்டு அங்கே கிராமங்களோ அங்கிற மற்ற சட்டவிரோத செயல்களும் நடந்துகிட்ருக்கு. கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாகவே இந்த மலைகளில் தொடர்ச்சியான ஒரு வேட்டை, என்ன வேட்டைன்னா மர வேட்டை தான். முழுக்க முழுக்க மரங்களை வெட்டி 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 வெளுத்துறது. ஏன்னா இங்கிருந்த எல்லா மரங்களும் சிறப்பு வாய்ந்த மூலிகை மரங்கள் தான் இந்த காட்டில் இருந்தது எல்லாமே. ஸோ இதை பற்றி தெரிஞ்ச புரிஞ்சிட்ட அந்த பெரு நிறுவனங்கள் பெரு முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற மக்களை வந்து ஆசீர்வாதத்தை காட்டி அவங்களும் அன்னாட காட்சிங்க, அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடையாது, அவனுக்கான வருமானம் கொடுக்கக்கூடிய சில செயல்களை வந்து அவங்க வந்து ஆசீர்வாதத்தை காட்டி அவங்க மூலிமா மரம் வெட்டி வெளியே கொண்டு வந்து கூட்டிகிட்டு போயிடுது. மாட்டினா யார் மாட்டுவாங்க, அந்த மரம் வெட்டக்கூடிய அந்த எளிய மக்கள் தான் மாட்டுவான், பெருமளவை மாட்ட மாட்டாங்கள. இதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது இங்கே இருக்கிற மலைகளில். உங்களுக்கு இந்த அருவி சத்தம் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருந்து போகக்கூடிய நீர் தான் நம்ம போகக்கூடிய அந்த பீமன் அருவிக்கு போகக்கூடிய நீராக இருக்கும். இந்த சத்தம் உங்களுக்கு இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. செம தண்ணி போடுது. ஸோ இந்த நீர் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா, இங்கே இருக்கிற மலைகளில் பெய்யக்கூடிய மழை நீர், இரண்டு பக்கம் பெய்யக்கூடிய மழை நீர் வந்து ஒன்றா இணைஞ்சு இந்த கால்வாய் வழியாக வந்து வழிஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த நீர் வந்து கீழே நம்ம போகக்கூடிய அந்த அருவிக்கு போயிடும். ஸோ மழை காலங்களில் தான் இவ்வளோ நீரை பார்க்க முடியும், மற்ற காலங்களில் இங்கே நீர் குறைவு தான், நீரே இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு நான் இங்கே இருக்கோம். ஸோ மழை காலங்களில் இந்த மலைக்கு வர்றது ஒரு மனதுக்கு நிறைவான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். நம்ம நேராக அந்த அருவிக்கு தான் போகிறோம், இந்த நீரும் நேராக நம்ம போகக்கூடிய அந்த அருவிக்கு தான் போகுது. வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிறப்பான ஒரு காட்சியாக இருக்கும். ஒரு மரத்தை இன்னொரு மரம் சுற்றி போயிட்டுருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இது ஆக்சுவலி மரம் கிடையாது, இது வந்து ஒரு காட்டுக்கொடி. காடோடி அப்படின்ற நாவலை வந்து நிறைய இடங்களில் இதை பற்றி குறிப்பிடுவாங்க. ஒரு காட்டு கொடி இன்னொரு மரத்தை சுற்றிக்கிட்டு ஒரு மரத்தை போயிட்டு பிடிச்சிருக்கோம். நீங்கள் மேகாலயா போன்ற மலைக்காடுகளை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் வந்து இது போன்ற கொடிகளை தான் வந்து பாலங்களாக பயன்படுத்துவாங்க. அங்கே வந்து ஒரு ஆற்றுலேருந்து இன்னொரு ஆற்றுக்கு போகிறதுக்கு வந்து இது போன்ற கொடிகளை தான் வந்து பாலமாக பயன்படுத்துவாங்க. நிறைய கொடிகளை வந்து இந்த பக்கம்லேருந்து அடுத்த பக்கம் இருக்கிற மரங்களுக்கு போயிட்டு தாண்டி போயிருக்கோம். பல நூறு கணக்காக ஆண்டுகளாக இந்த கொடிகள் வளர்ந்து 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 ஒரு மரமாகவே ஆயிருக்கு. ஸோ ஒரு மரத்தை இன்னொரு மரம் பாம்பு போன்னு சுற்றி இன்னொரு மரத்துக்கு போயிருக்கு, அங்கே போயிருக்கு. இது போன்ற கொடிகளை இப்போ பார்க்கறது ரொம்ப ஒரு அபூர்வமாக தான் இருக்குது. ஸோ இது போன்ற இந்த கொடிகளை இன்னும் ஒரு நம்ம இங்கே இதில் கிடைக்கக்கூடிய விதைகளை வந்து நம்ம சேகரித்து இதை வந்து இங்கே தூவணும், இங்கே தான் வந்து அதை வளர்ந்து மற்ற மரங்களுக்கு கொடியாக போயிட்டு அந்த மரத்தையும் பாதுகாத்து ஒரு பாலமாகவே நம்ம பயன்படும். இப்போ தான் நமக்கு இங்கே வழி போட்டாங்க, ஆனால் அந்த காலகட்டத்தில் இங்கே வழியே இருந்திருக்காது. அப்போ வந்து மக்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, அதாவது நடுவில் ஆறு இருக்கும், அந்த ஆறை கடந்து போகிறதுக்கு இது போன்ற கொடியை தான் மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க. அதோட மிச்ச எச்சமாகத்தான் இந்த இடத்த நம்ம பார்க்க முடியுது. இந்த மலையில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக அதிகமாக நல்லா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மலைவாழ் மக்கள் வந்து தாங்கிட்ட செடியை வச்சு குணப்படுத்திப்பாங்க. அதில் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு இரும்பு ஸ்ட்ரென்த், அதாவது போன் எலும்பு வந்து நல்லா வலுப்பெற்று இருக்குதுனாக்கா இங்கே வந்து எலிமுறுக்கி தலை, அதாவது சொல்வாளுக்கு பேர் எலிமுறுக்கி, அதனுடைய நிஜ பேர் வந்து எலும்போட்டி. இந்த எலும்போட்டி தலையை வந்து பாலில் ஆட்டுப்பாலில் கலந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி இவங்க சாப்பிட்றப்போ அவங்க எலும்பு வந்து
எப்படியாப்பட்ட ஒரு சக்தியும் அதை தாங்கிக்கூடிய வந்து ஒரு பலம் கொடுத்துருது. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற மக்களுக்கு சுகரோ இல்லை பிபி எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற வந்து சிறு குறிஞ்சான் செடியெல்லாம் இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் ஆடு மாடு சாப்பிட்ற தொட்டு அந்த கறியை இவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதுலேயும் ப்ளஸ் வந்துடுது. சப்போஸ் இவங்களுக்கு ஏதாவது வந்து வேறு ஏதாவது நோய்க்குப்பட்டு இந்த பாம்பு கடிக்கோ இருக்குதுன்னா அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் இங்கே இருக்குது. செடி மூலிகை செடியெல்லாம் இருக்குது, அது பறித்து சாப்பிடுவாங்க. அந்த செடியை கூடயே நான் காட்டுறேன். நம்ம இப்போது கடைசியாக எங்கே வரணுமோ அங்கே வந்தாச்சு. இதுதான் அந்த பீமன் நீர்வீழ்ச்சி. ஒரு வாரமாக இங்கே பெரும் மழையால் இங்கே இந்த நீர்வீழ்ச்சி ரொம்ப அபரிஜிதமான நீரை கொட்டிகிட்ருக்கு. இந்த நீர்வீழ்ச்சியோட முதல் அடையாளம் இது தான். இங்கே கொஞ்சமாக நீர் வடிஞ்சு அந்த பெரும் பாறை தெருதில் அந்த இடத்துலேருந்து நீர் அப்படியே வடிஞ்சு மொத்தமாக கொட்டும். நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். நம்ம பார்த்துட்ருக்க இதுதான் வந்து அந்த பீமன் அருவி, பீமன் நீர்வீழ்ச்சி சொல்லுவாங்க. இது ரொம்ப கொஞ்சம் ஆபத்தான ஒரு இடம் தான். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது தெரியும், ஒரு பெரும் பாறையிலேருந்து அப்படியே கீழே கொட்டுது. இந்த பாறை மேலே நின்று வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம், செல்ஃபி எடுக்கிறோன்ற பேரில் சில நபர்கள் வந்து விழுந்து இறந்ததுனால இங்கே கீழே இறங்குறதுக்கு முற்றிலுமாக தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கீழே பார்க்குற அந்த பகுதி வரைக்கும் போக முடியும். அப்படியே நம்ம கீழே போயிட்டு இறங்கி போனோம்னா அந்த கீழே போகிறது, கீழே போயிட்டு நீர் குடிக்கிறதுக்கான இடமே இருந்தது. ஆனால் நிறைய பேர் வந்து மது அருந்திட்டு தேவையில்லாத சில வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற பேரில் கீழே இருந்து இறக்குறதுனால வனத்துறை வந்து முற்றிலும் அந்த இடத்த தடை பண்ணிட்டாங்க. கீழே போகிறதுக்கு முற்றிலுமே தடை பண்ணிட்டாங்க. ஒரு ரெண்டு ஆண்டாக இங்கே யாரும் கீழே போக முடியல, அந்தளவுக்கு இங்கே இருக்குது. மேலே சின்னதாக கொட்டுற அந்த இடத்துக்கு மட்டும் குளிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். இந்த அருவி வந்து ஒரு ஆபத்தான இடம் தான். இங்கே வர மக்கள் ரொம்ப கவனமாக, அதாவது குடும்பத்தோடு வரவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வனத்துறை வந்து சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. நீங்கள் மதுவோ மற்ற போதை வஸ்துக்களும் இங்கே கொண்டு வரவே கூடாது. நீங்கள் பிளாஸ்டிக்கும் இங்கே கொண்டு வரக்கூடாது. ஆனால் எந்த ஒரு மக்களும் இதை வந்து கணக்கில் இருக்கிறதே கிடையாது. எல்லா மக்களும் தங்க கிட்டே இருக்கிற பிளாஸ்டிக்கை வந்து கொட்டிட்டு போகிற ஒரு குப்பை கிடங்காக இந்த இடத்த மாற்றி வச்சுட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரும் குப்பை மேடு இங்கே வந்து இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சாதாரணமே பார்க்கும்போது இங்கே சில குப்பைங்க, நம்ம வர வகையில் சில குப்பைங்க, இங்கே இந்த பாறைக்கு அந்த பக்கம் வந்து பெண்கள் உடை மாற்றக்கூடிய அறைகள் இருக்குது, அங்கேயும் ஒரு பெரும் குப்பைங்க. மது அருந்தக்கூடிய நபர்கள் வந்து இங்கே மது பாட்டில் வீசிட்டு போகிறது, அது வந்து கால்நடைகளுடைய கால்களில் உடம்புகளில் குத்துறது, இது போன்ற பல தேவையில்லாத செயல்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவையெல்லாம் தவிர்த்துட்டோம்னா இந்த காடு காடாகவே இருக்கும். மக்கள் வந்து பார்த்துட்டு போகணும், ரசிக்கணும். ரசிச்சுட்டு போகிறது மட்டுமே நிறுத்திக்கலாம். ஏன்னா மனிதனுடைய இருப்பிடம், மனிதனோட இருப்பு வந்தது பிறகு தான் காடு வந்து மாசடைஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த மாசு நம்ம குறைக்கணும். இந்த காடை காடாகவே இருக்கணும்னா நம்ம வந்து போயிட்டுனா போதும். நம்ம வந்து இந்த காட்டுக்கு ஒரு விருந்தினர் தான், ஒரு அழையா விருந்தாளி தான். நம்ம இங்கே தங்கக்கூடிய ஒரு நம்மளோட சொத்து கிடையாது காடு அப்படிங்கிறது. வந்து பார்த்துட்டு போவாங்க, இந்த இடத்த ரசிங்க, அசுத்தம் பண்ணாமல் இந்த இடத்த இந்த இடமா வச்சுட்டு போயிடுங்க. இப்போ நம்ம பார்க்க இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா தேற்றான் மரம். இது வந்து பழங்காலத்துலேருந்து மூலிகைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து கலங்கின நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு இதனுடைய கொட்டையை எடுத்து அந்த தண்ணியில் போட்டாங்கன்னா தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி சுத்தமாக ஆகிடும். அதில் எந்த ஒரு கிருமி நாசினி இல்லாமல் சுத்தமாகிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா இதில் வந்து மருத்துவ சார்ந்த இதெல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த கொட்டையை வந்து நம்ம அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டாக்கா வயிற்றில் இருக்கிற பூச்சி இறந்து போயிடும். ரெண்டாவது வாயு பிரச்சனை, நிறையா பேர் கேஸ் ட்ரபிள் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்குலாம் அந்த நோய் குணப்படுத்தியிருக்கும். மூணாவது பார்த்திங்கனாக்கா நிறையா பேருக்கு வந்து மோஷன் சரியாக போகாமல் இருக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு. அன்டைமில் எழுறது, அன்டைமில் தூங்குறது, சரியானபடி தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மோஷன் சரியாக போகிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அது வந்து இந்த கொட்டையில் வந்த அந்த பவுடர் அரைச்சி அதை நம்ம பாலில் கலந்து சாப்பிட்டாக்க அனைத்து நோயும் குணமாயிடும். அதுக்கு இந்த தேட்டான் மரம் தான் நல்லா ஒரு மூலிகை சார்ந்த இதாக இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கனாக்கா நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்தில் இங்கே இருக்கிற ஒரு மலகார் வந்து சொன்னாங்க, பேர் சரியாக ஞாபகம் இல்லை. இந்த கொட்டை பார்த்திங்கனாக்கா இந்த மரத்தினுடைய பட்டையை வந்து அரைச்சி சாப்பிட ஆரம்பித்தாங்கனாக்கா உடனே அதுக்கு உண்டான மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மரணம் தான், மனுஷன் இறந்துருவாங்க, இதுக்கு உண்டான சொல்யூஷன் எதுவுமே இல்லைன்றாங்க. ஆனால் இதுலேயும் ஏதாவது ஒரு மூலிகைத்தன்மை இருக்கும். அப்போ பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் சின்னப்பா இருந்து தொட்டு. இது அப்போ அது பதிவில் இதனுடைய மரத்தை நான் பேர் கன்சல் கண்டிப்பாக பேரோடு நான் பதிவிடுறேன். பீமன் அருவியில் குளிச்சதுக்கப்புறம் பீமன் அருவியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ரொம்ப கரடுமுரடான பாதைகள், வளைந்து நெளிந்து காடுகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் புகுந்து செல்லக்கூடிய பாதைகள் வழியாக போகிறோம். பயணம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் அந்த அழகை பார்க்கும் பொழுது அந்த கஷ்டம்லாம் மறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய மலை குன்று மேலே ஏறி தான் அந்த இடத்துக்கு போகணும். அப்படி என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளர் குகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கற்கால மனிதர்கள், இரும்புகளால் ஆயுதம் செய்தவர்கள் அல்ல, கற்களால் ஆயுதம் செய்து வாழ்ந்த மனிதர்களுடைய இருப்பிடத்தை பார்க்குறது தான் நம்ம போகிறோம். இந்த மலைக்குன்று பாதையே வந்து ஒரு ஒத்தையடி பாதை தான், ரொம்ப கரடுமுரடாக கற்கள் நிறைந்த பாதையாக இருக்குது. அதில் தான் நம்ம இப்போ ஏறி போய்கிட்டு இருக்கோம். பயணம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவர்களுடைய வாழ்விடம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை சிலர் வந்து ஈமச்சின்னங்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பீமன் அருவிலேருந்து இங்கே வர்றதுக்கே வந்து ரொம்ப பொழுது போயிடுச்சு. மேகமெல்லாம் ஒரு பக்கம் இருட்டிக்கிட்டு வருது, ரொம்ப மழை வந்து தூரல் வந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரே உருக்கமாக புழுக்கமாக இருக்குது. இந்த மழை வந்து மலைப்பகுதியில் வந்து ஒரு சில சமயங்களில் மெதுவாக பெஞ்சிட்டு போயிடும், ஒரு சில சமயங்களில் வந்து ரொம்ப வேகமாக பெஞ்சிடும். அப்படி வேகமாக பெய்யும் போது வந்து மலை மேலே நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம், நல்ல வேலை. ஆனால் காட்டு மிருகங்களால் தொல்லை வந்து நமக்கு கிடையாது, அதனால் ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்போ நம்ம அந்த மலையை ஏறி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கற்கால மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவர்களுடைய வாழ்விடம் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு நினைக்கும் போது நமக்கு வந்து ஆர்வம் தூண்டுது. அதனால் அதை பார்த்தே ஆகணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, மழை வந்தாலும் புயல் வந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வந்து பனை சதீஷ் தான் நமக்கு வழி கட்டுறாரு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம போனதில்லை. அவர் பனை சதீஷ் வந்து ஏற்கனவே 2-3 தடவை போயிட்டு அந்த சின்னங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் தான் நமக்கு வந்து வழி கட்டுறாரு எப்படி போகணும் அப்படின்னு. ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம், கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூலிகை காற்று, ஒரு நகரத்திலிருந்து நான் இங்கே வந்து அந்த மூலிகை காற்று, ஒரு சுத்தமான காற்று உள்ளே போகும்போது அதை ஃபீல் பண்ண முடியுது. ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், 2 முயங்கிலால் வந்து கேட்டு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க குச்சிகளை சொருவி. அங்கே மலை மேலே குன்று மேலே பார்த்துக்கலாம், குன்று மேலே ஒரு கல் நிற்கிது, அதுதான் தொடக்கம்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட், அதுதான் அவன் தொடக்கம். அந்த மனிதர்கள் வாழ்ந்த வாழ்விடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அடையாளக்குறி அதுதான், அதை தான் அடையாளமாக நிறுவி வச்சு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது, மலை மேலே விவசாயம் பண்ணியிருக்காங்க, மலை மேலே ஏறி வந்து இங்கே மலை மேலே விவசாயம் பண்ணியிருக்காங்க. வரகரிசி, தினை, சாமை, எப்போ ஓகே, இங்கேருந்து திரும்ப போகணும் போல் இருக்குது, திரும்ப இறங்குறோம். இப்போ குன்று மேலே எல்லாம் விவசாயம் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்துட்டு திரும்ப குன்றுலேருந்து கீழே இறங்குறோம். இது வந்து ஒரு சின்ன பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அந்த குன்றை தாண்டி உள்ளே வரும்போது பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இங்கேயும் வீடுகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆமாம், வீடுகள் இருக்குது, கோழிகள்லாம் மேயுது தோட்டங்களில். எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம், விட்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனசில்ல. இந்த ஒத்தையடி பாதையில் எப்படி மேலே வந்து இந்த மாதிரி வீடு இங்கே கட்டியிருப்பாங்க, எப்படி இங்கே தனியாக வசிக்கிறாங்க, பயமாக இருக்குமா, இல்லை காட்டு விலங்குகளோட தொந்தரவு இருக்காதா, என்னன்னு தெரியல. இங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மலையாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளிகள்னாக்க நம்ம கேரளாவில் இருக்காங்களே அந்த மலையாளிகள் கிடையாது, மலையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பதால் மலையாளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திணை அரிசிலாம் நல்லா அறுவடை பதத்துக்கு வந்திருக்கு. பழமரங்கள் எங்கே பார்த்தாலும் பழமரங்கள் இருக்குது, மரங்கள், பெரிய பெரிய மரங்கள், பழங்கால மரங்கள், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேர்னு மூங்கில் அப்படின்னு ஏகப்பட்ட மரங்கள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் இது வந்து கிணறு, இயற்கையாக உருவான கிணறு. இந்த கிணத்துலேருந்து சிறு ஓடைகளாக தண்ணீர் வந்து பிரிஞ்சு போகும். இந்த சிறு ஓடைகளாக பிரிஞ்சு போகிற தண்ணீர் வந்து அந்த பாத்தி பாத்தியாக பிரித்து அங்கே வரல வயல்களுக்கு நாற்றோ இல்லை வேறு எதுவும் பயிர் வச்சாக்க அந்த வயல்களுக்கு உள்ளே இறக்குறாங்க. அந்த வயல்கள் போக அந்த பயிர் விளைஞ்ச மீதி தண்ணி சிறிய ஓடைகளாக ஒன்று சேர்ந்து
பெரிய ஓடைகளாக மாறி அது காட்டாராக மாறி பெரிய ஆறுங்கள் கூட இணைந்து அது பெரிய ஆறாக பயணித்து கடலை போய் சேருது. இந்த சிறிய சிறிய ஓடைகளை தான் நம்ம வந்து பெரிய ஆறுகளாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமவெளி பகுதிகளில். இங்கே வைக்கக்கூடிய அந்த பயிர் வைக்கக்கூடிய முறைகளே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை தருது. அடுக்கடுக்காக பூமியை எப்படி எவ்வளவு கற்களை எங்கேருந்து பொறுக்கி இருப்பாங்க, அந்த கற்களெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு இந்த மலை மீது வந்து எப்படி இவ்வளவு அழகாக வந்து பயிர் செய்கிறாங்கன்றதை பார்க்கும்போதே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கூட வந்திருக்கவங்க வந்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. உண்மையிலுமே கொஞ்சம் உடல் பருமன் இருக்கிறவங்களாக இருந்தாக்க அவர்களால் நடப்பதற்கு வந்து ரொம்ப கஷ்டம். இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகைகளை பார்க்கணும் அல்லது அவர்களுடைய ஈமச்சின்னங்கள் சொல்கிறத கூடிய இடங்களை பார்க்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் தொப்பை இருக்கிறவங்க உடல் பருமன் இருக்கிறவங்க இந்த பகுதிக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு மலைக்குன்றை தாண்டி மேலே ஏறி வந்து நம்ம இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஒன்று ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த இயற்கைகள் கொஞ்சம் இடங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இந்த பயணம் நிச்சயமாக வந்து ஒரு மறக்க முடியாத பயணமாக இருக்கும். ஜவ்வாது மலையை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் தான் இருக்குது, எங்கள் ஊருக்கு பக்கத்தில். ஆனால் இவ்வளவு நாள் அந்த மலையை பற்றி தெரியாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மலையில் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும்போது இவ்வளவு அழகான இடங்கள் இங்கே இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, தூரல் அதிகம் போட ஆரம்பிச்சிடுச்சு. மழையில் வந்து எப்படி வீடியோ எடுக்க போகிறோம்னு தெரியல. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமாக இங்கே எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சுருக்கமாக எடுத்துடுறோம். ஏன்னா மழை இன்னும் வேகமாக வந்துச்சு, மலை மேலே நம்மளால் இருக்க முடியாது. இப்போவே மணி வந்து 4 தாண்டிடுச்சு, மழை மேகங்கள்லாம் ஒரு பக்கம் வந்துடுச்சு. இந்த ஈம சின்னங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட நம்ம வந்து திணையை வந்து பயிரிட்டுருக்காங்க. இங்கே திணை வந்து ஜவ்வாது திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டடாகவே பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம். அந்த ஜவ்வாது திணைக்கு வந்து ஒரு தனி விலையே இருக்குது அப்படின்னும் போது நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுதான் அந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவு சின்னங்களாக இருக்குது. இதை வந்து ஈமச்சின்னங்கள்னு சொல்கிறாங்க. முழுவதுமாக கற்களாலேயே அடுக்கி ஒரு உள்ள ஒரு ஆள் படுத்துக்கிற மாதிரி ஒரு சின்ன குடும்பம் படுத்துக்கிற மாதிரியான இடங்களை வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. கற்களால் சுவர்கள் மாதிரியும் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரெண்டு விதமான ஈமச்சின்னங்கள் வந்து ஒன்று பார்க்க முடியுது. ஒன்று வந்து சதுர வடிவிலான நுழைவாயில் கொண்ட ஒரு சின்னம், இன்னொன்று வந்து நம்ம இந்த வட்ட வடிவிலான நுழைவு சின்னம். இந்த வட்ட வடிவிலான இது வந்து ஒரு குடும்பம் தங்கிறதுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜி ஆடு இருக்கு ஜி. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்ட வடிவில் வாயில் இருக்கக்கூடிய நினைவு சின்னம் வந்து சூரியன் எந்த பக்கம் உதிக்குதோ அந்த பக்கம் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்த நாமளும் பார்த்துட்டோம், புதிய அனுபவம் நல்லா இருக்கு. ஜவ்வாது மலை பற்றிய இன்னும் பல தகவல்கள் அடுத்து வர வீடியோக்குள்ளே நாம காணலாம். நன்றி.